இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது. இது எதில் போய் முடிய போதும்? காலையில் தான் முடியும். ஏன்னா ஜெயப்பிரியா தம்பி அவளை அறவே 500 தானே. ஒவ்வொரு டைலாக் சிரிச்சுக்கிட்டே ஏதாவது டைமிங் கிடைக்கிறாரா? எனக்காக பாவம் சொன்னேன், காளியாத்தோவில் நேர்ந்துக்கேன்னு சொன்னேன். எனக்காக 10 மணிலேருந்து நேர்ந்துக்கிட்டு இருக்காரு. போதும் பூ கும்பிட்டது எந்திரிக்க போ, அப்போ அவரை எழுப்பி விடுங்க. சாயம் போட சொன்னேன் ஆரம்பத்தில், அப்போ கும்பிட்டு வருதேன். அதுக்காக இந்த இந்த பக்தி ஆகாது. அப்போ நல்லா பொழந்து விடுங்க போ. நீ தெரியலை போ. ஆமாம் இப்போ முண்டமாக கூட படுங்க போ. அதை பார்க்கத்தே வந்தோம், அதை பார்க்கத்தே வந்தோம். இவங்க ரெண்டு பேரும் என்ன, அதான் சொன்னேன், கப்பலை அனுப்பாதியடா ஆஸ்திரேலியாவுக்கு கவுந்துரும்ட்டேன். கவுந்து வச்சு ரெண்டு பேரும் அடுத்த கப்பலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பொம்பளையெல்லாம் பாவம். அதுக்கு பாவம் இந்நேரத்தில் போய் சிலிண்டர் பற்ற வச்சா பயந்துருவோம். உண்டு சாஞ்சிட்டாங்க அடிச்சுதான் பயந்துரும்ல. அது நல்லா சொல்லிங்க போ. அதுக்கு தான் வந்தோம், அதுதான் வந்தோம். அண்ணே நம்பாளுனே படுத்தி எடுத்தால இவருக்கு எப்படி படுத்திருக்காருன்னு. ஆஹா, நான் கட்டி காத்தைய மதையான மதம் முடிச்ச யானை சாஞ்சிருச்சாடா. நீ போட்ட ஆட்டை எதில் போய் முடிஞ்சடா? கலகலன்னு வெதர்லாம் அடிச்சுக்கிறேன். மிருதங்க காலிசு கூட அப்படி தீர்மானம் வைக்க முடியும். அடிச்சா பாரு, நாத்திரத்தா 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 கிண்டன்டா கிண்டன்டா கச்சுட்டு ஊண்டுன்னு. சந்திக்காத நாரதரே கிடையாது. என்ன சொல்றிய? நேற்று கூட பஜான் இல்லை, உருவாடி தமிழர் சித்த பஜ வந்துச்சு. நல்லா இருக்காது. முத முத இரு, நான் என்ன பண்றேன். முத முத நாடக உலகத்தில் அப்பு பெரிய உள்ள இருக்கிய. முத முத வள்ளிதம்மன் நாடகத்தில் ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் பேசி தர்க்கம் பண்ணது யாருன்னு சொல்லுங்க. வரிச்சூர் பழனியப்பன். வரிச்சூர் பழனியப்பன் அப்ப சொல்ற சித்ரா தேவி, அவங்க தான் தர்க்கத்தை கொண்டு வந்தாங்க. முத முத தர்க்கத்தை கொண்டு வந்த அவங்க மகேந்திர வேணன் நாடகத்துக்கு முத முத கொண்டு வந்தது யார் தெரியுமா? கோரண்டி சுப்பிரமணி. உங்களுக்கு தெரியாதா? உங்க நாலு பேர்த்தையும் வச்சு நான் என்ன ஏதாவது மத்திய இருந்தேன். இருக்கிட்டா நீங்க லேசா கிளச்சி விடுங்கப்பா. என்னப்பா அதுக்கப்புறம் இந்த பகுதியில் கூட்டம்? இன்னைக்கு என்ன கூட்டம்? இந்த ஊரே கொள்ளாது ஒருத்தர் இருந்தார். யாருனே அவரு? அகமுடையார் வம்சத்தில் பிறந்தார். ராசாக்கூர் அஞ்சரை கட்ட ஆறுமுகம். அண்ணே ஆறுமுகம் செத்து போயிட்டாருண்ணே. அதே ஆறுமுகம் செத்து போயிட்டாருண்ணே. காலையில் தானடா என்னைய ஃபில்டர் வாங்கிட்டு வர சொன்னாரு. இப்போ மட்டும் நல்லா எந்திரிப்பு வாங்கி அப்போ டைலாக பூதி பண்ணிட்டாங்க. எதில் விட்டு வாயில அப்பாடா இன்னைக்கு தே முளப்பாரி மொத்தமாக தூக்கியிருக்காங்க. ஆறுமுகம் சிவரஞ்சனி உண்மை தனப்பு. அப்ப அப்படி இருக்கீங்க என்ன? வாங்க போய் வீட்டில் போய் பார்த்துட்டு வருவோம். கைதட்டலாம். சந்திச்சேன் போ. நான் சந்திச்ச ஆளுல சொல்றேன், முத முதல நாரதரு பரிச்சூர் பழனியப்ப தாத்தாவை நான் சந்திச்சவன். அவரும் செத்து போயிட்டாரு. அவரு செத்து போயிட்டாருனே. ஐயோ, ரம்மும் இல்லாமல் பவுடர் போட மாட்டாரா? எம்சி அப்ப ஊத்தி கொடுத்தவங்க அண்ணே. அதுக்கப்புறம் அள்ளி நகரம் ஆதிநாராயணே.
அண்ணே அவரும் செத்துட்டாருண்ணே. நீ நாடகத்துக்கு வந்தியா கேதம் சொல்ல வந்தியா? புதுக்கோட்டை எங்க அண்ணே முத்தப்பா கண்ண திறந்த ஒளியில பாடிக்கிட்டே செத்து போயிட்டாருங்க. அவசுகணமாவா யார நாடகம் பார்க்க வந்தியா? ஆம்புலி பாற பார்க்க வந்தியா? யாரா வயசுதா? ஏ ப்ரோ நல்லா இருக்கியா? சும்மா இருந்ததை கிளப்பி விட்டியண்ணே. தோனி அடிச்சது சிக்ஸ், நான் ஃபோர் தானே அடிச்சேன். ஐயோ கிளப்பி விட்டியண்ணே. ஏய் நிறைய நேரத்துக்கு வருவாப்லடா. வங்காளி சாப்பிட்டியா? என்னி இடத்துல கேட்குறேன், ஆமான்ற வாரு சாப்பிட்டியா? அந்த பாடியோட ஜெராக்ஸ் தான் இது. அவன் சாஞ்சிட்டேன் நிமிந்துட்டேன். இப்ப என்னுடைய மகன்தான் வேஷம் போட்டு வந்தார் நாரதர். என் மயன் தான் அவள் நாள் நான் சொல்லவே இல்லை. இன்னைக்கு இங்கே உண்மையை சொல்கிறேன். என் மயன் எனக்கு நாடகத்தில் மயன்னா வந்தேன். கைதட்டலாம், அருமையாக பாடினேன். எங்கள் வாத்தியார் சொல்கிறாரு எல்லா இடத்துலையும் உங்கள் மயன்தான் சொல்கிறாங்க. உண்மைதான். எங்கள் அண்ணன் மயன் எனக்கு என்ன வேணும்? சொந்த மயன். எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கட்டனூரை சேர்ந்த கரு சந்திரன் சார் சார்பாக ரூபாய் 500 அன்பளிப்பாக அளிக்கிறார்கள். இன்னொரு 500? இன்னொரு 500 எங்கனையே வச்சே. ஏன்னா நாரதர் அப்படின்றவர் சாதாரணமாக வண்டியில் வரவே முடியாது, சீட்டில் படுத்தே வருவார். ஆனால் இந்த கட்டனூரில் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா இப்போ நாரத வேஷம் போட்டவருக்கும் எனக்கும் தொண்டி இருக்கல, தொண்டி பக்கத்தில் கருத்தலக்காம்பட்டியில் சண்டை. கருத்தலக்காம்பட்டியில் அந்த ஊருக்கு போய் பார்த்தது தானே உங்களுக்கு தெரிய போகுது. ஏய் உள்ளூர்கார நம்புறாக உள்ளே மூடிக்கிட்டு அந்த மாதிரி மூத்தவன் கரெக்டாக ராம்நாட். ஈஸியார் இல்லை காளிசு, நீ போகலாம் காளிசு ஒரு நேரத்தை போல. ஐயோ இங்களை வச்சு கானகத்தில் பாட்டு பாடும் ஜாமி. உங்கள் மேலே உள்ள கோபத்தில் அவ்வளோ சேவிங் பண்ண காசு என்ன சேவிங் பண்ணும் காட்சி சேவை சேவை செய்யும். உங்க ஹெட்மாஸ்டர் வந்துட்டார். ஓடு ஓடு ஓடிதான் ஹெட்மாஸ்டர் வர்றாரா? மறுபடியும் சொல்லுவேன். அதுக்கு தான் வெள்ள கட்டியை தின்றுட்டு சட்டிக்குள்ள வைக்க கூடாது. எறும்பு கடிச்சு பிடிச்சா யாருன்னு கேட்டேன், பகிரங்கமா கேக்குறேன். யாரு தெரியுமா? பூச்செண்டு இருந்துச்சுல. பூச்செண்டா? அப்ப நீயே சொல்லு. பூச்செண்டுனா கல்யாணத்துக்கு கையில ஒரு பாவலை? அதுவா? அது இல்லை, எங்க கிராமத்துல ஒரு பொம்பளைக்கு பேர் பூச்செண்டு. அப்பத்தாவே பூச்சொண்டோட தங்கச்சி தான் இருளாய். இருளாயோட ரெண்டாம் தரத்துக்கு பிறந்ததே மூக்காய். அப்படியே இருவே, இது அப்புறம் சொல்லு. இந்த ஆள் முகரைய பாருங்களேன், எவ்வனு காது இப்படி மீசா இருக்குமா? எவ்வனு காது இப்படி மீசா இருக்குமா? இதை என்னடா மனுஷன்? ஏப்பா எங்க கோழிக்கு சீக்கு, அது பேண்டு ஓட்டுச்சு, அது மேலே விழுந்துட்டேன். அவ்வளோதான், வெள்ளை கழிச்ச. இதுக்கு மேலே சொல்ல முடியாது. மூடு. சே, எது திறந்துருக்கு? எதில் விட்டேன்? உன் வாயில. நீ பப்புன்னு போட்டு நான் போயிட்டு வரேன். அது என்ன
அஜித் ஒரு அளவு நாம. ஏய் இந்த வாகனம் நீ ஆக்க கூட. அஜித்னா யாரியா? அகிலமெல்லாம் சுத்து அவன் சித்து, அவன் தான் அஜித். சித்துனா என்ன அஷ்டமா? சித்து சித்துக்களை தெரிந்தவன் சித்தன். சித்துக்கள் சித்து அப்படின்னாக்கா அறிவு இல்லாதவன் அர்த்தம். அப்போ நான் அறிவு இல்லாதவன் சொல்றியா? ஏப்பா உன் புராணத்தை கேட்குங்க யாரில்ல? அவ வீட்டுக்கு போ, லைட் இல்லாமல் உட்காந்துருக்க. சரி நீங்கள் பேசுங்க, யாருன்னு சொல்லுங்க. அம்மாவோட பொண்டாட்டி தான். அம்மா அம்மாவோட பொண்டாட்டியா? மானகட்ட போல. அம்மாவோட அப்பா புருஷன் இருக்கார்ல. அம்மாவோட அப்பா புருஷன். அப்பா புருஷன் மானகட்ட போல. அம்மாவோட அப்பாவோட புருஷன் எப்படியா வரும்? அப்பத்தா இருக்குல்ல. அப்பத்தா இருக்கு. அப்பத்தாவோட லாடு புருஷன் இருக்கார்ல. நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், உன் பேரை மட்டும் சொல்லு. பேர் தாங்க. முத பேர் வைக்கும்போது எங்கள் பெரியம்மா சொல்லியிருக்கு வேலுமுருகன்னு வைக்கலாம்னு. அப்போ வேலுமுருகன்னு ஊரில் எங்கள் சித்தப்பா இருந்திருக்கார். சரி. அப்போ ஆறுமுகன் வைக்கணும்னு தான் ஐயா சொன்னது. சரி. ஆறுமுகம் நம்ம குலக்கடவுள் பேர் அப்படின்னு சொல்லித்தேன். வெள்ளச்சாமி அப்படின்றது என் பேர் வெள்ளையன் வைக்கலாம்னு இருந்தா. அப்போ என்ன தான் வச்சாங்க? அதைத்தான் மறந்துட்டேன். மறந்துட்டியா? ஏ யாராவது ஒரு ஆள் பேரை மறப்பாங்களா? எங்கள் பேர் என்ன? என்ன பேர் என்ன? இது அறியாது. யார் யார் பாட்டில் பறக்க வந்திருக்கேன்? ஏய் யார் யார் பேசியா? ஐயோ எங்கள் அண்ணங்க. உங்கள் அண்ணனா? அவர் தான் வீரத்தேவன். ஊமையா? என்ன சொல்ற? ஊமையான்னு கேட்டேன். ஏய் என்கிட்ட பேசுகிற மாதிரி அவர்கிட்ட பேசாதியே. அவர் பேசவே மாட்டேங்கிறாரு, அதான் ஊமையான்னு கேட்குறேன். பயங்கரமாக பேசுவாருங்க. என்ன பேசுவார்? அப்படி என்ன பேசுவார்? என்ன பேசுவார்னு அவனுக்கே தெரியாது. என்னமோ எங்கடா காண. சரி நான் ராமாயணம் மக கணபதின் மகாபாரதம் எல்லாம் பேசுவார். எல்லாம் பேசுவாரா? வண்டியில் ஏறுனா நிப்பாட்டு வரைக்கும் பேசுவாருங்க. பாருங்க. ஆயா ஆனால் ஒன்றுமே தெரியாமல் பட்டாணியை கடாப்புல கடைச்சி பல்லு போனது மாதிரி ஒன்று நிற்பேன். ஏண்டா நீ வர்ற? பெரியாஜ்பத்தியில் போனால் பரிசோதனை பண்ணுற மாதிரி. ஐயா வாங்க. என்ன வாகன மருதம் பண்ணி இதெல்லாம் வாடா? என்னங்களா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறியா? என்னைய வச்சுக்கிட்டு நீ மைக்கை தூக்கிட்டு வேணும்னா இங்கே சிந்தலக்கரை போறியா? அப்படி தான் போகிற மாதிரி இருக்கும் பொழுது. ஒத்தி வாயா. உன்னோட அதிசய போலாக்கா இருக்கு. நீ என்ன வாங்கினாச்சப்ப? இது எங்கள் ஏரியா பாச. அப்படியா? சரி சரி. என்ன தெரியும் உங்களுக்கு? எல்லாமே அனைத்தும் வியாமறிவும். அப்போ பேச முடியாது, வாப்போம். ஏய் பேசியா? ஏய் இரியா. எல்லாம் தெரியும். நீ தானே சொன்ன உங்கள் அண்ணனுக்கு எல்லாம் தெரியும்னு? எல்லாம் தெரியுமா? தெரியும். எல்லாமே தெரியும். பொய் சொல்லாதயா. எல்லாம் தெரியுமே? என்ன கேட்க போற? கட்டனூருக்கு பாதம் தெரியாம நாங்க மானாமர்ல வந்து கூப்பிட்டு வந்தேன். எல்லாம் தெரியுமா? ஏய் நீ நீ கூட்டிக்கிட்டு வந்தது அஜித்குமார். ஒரு ஆளு நீ சுனித்குமார். ஏய் நான் நாரதர்யா. அபிஷேக பிரியா சிவா. யாரு அவதாரியா போனது? என்ன அவதாரியா போனா? ஏய் நீ போனதெல்லாம் நான் சொல்லுவேனா? இப்ப சொல்றியா அவசாரிய போனா? அப்படி இல்லைங்க. அபிஷேக பிரியன் சிவன், அலங்கார பிரியன் விஷ்ணு, சோஸ்திர பிரியன் சூரியன், கனிப்பிரியன் கந்தன், கழகப்பிரியன் நாரதர் என்பது என்னுடைய ஞாபகத்தைப்பா. ஏன்னா மருதமணி அப்படின்னு சொன்னா யாருக்கா தெரியுமா? மருதமணி யாரு? யாருக்கும் தெரியாது. டேய் அஜித்குமாரு. என்னடா ஏண்டா என்னடா அது? உங்களுக்கு ஏன் வருது? தெரியுமா எப்படி தெரியுமா? சன்மார்க்கம், தாசமார்க்கம், சத்புத்திர மார்க்கம், ககன மார்க்கம். அடைச்சிட்டாங்களே. டாஸ்மார்க்கா? டாஸ்மார்க் 12 மணிக்கெல்லாம் 10 மணிக்கெல்லாம் அடைச்சா. சொல்லுங்க. சர்பத்தில் இலை எனக்கு ஒரு லெமன் போடுங்க. சர்பத்தா? ஏய் சர்புத்திர மார்க்கம் அப்படின்னா? சாமிந்து சர்புத்திர மார்க்கம். சாமிந்து ஒரு மரியாதை இல்லாம. ஒருமசாமி ஒருமசாமி ஒருமசாமி
போகப்படலையா? மூக்கு புடச்சுச்சடா. சரி வாப்பா, எல்லாம் தெரியும் சொல்கிறேன். இவ்வளோ நாளும் உங்ககிட்ட வந்து ராமாயணம் மகாபாரதம் இதிகாசம் அதுதான் கேட்டிருக்கேன். இப்போ நான் இலக்கணத்தை பற்றி கேட்குறேன். தமிழ் எழுத்து எத்தனை மொத்தம்? இலக்கணையும் கேளுங்க, விளக்கணையும் கேளுங்க. விளக்கண்ண அப்படின்னாலும் கேட்க மாட்டேன். தமிழ் எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள் எத்தனை மொத்தம்? 1900. ஏ, அந்த வருஷத்துல இருந்து அங்க பிரிண்டிங் வந்தது. நீ இவர் என்ன என்ன சொல்லியா? சரி சொல்லியா, சொல்ல விடுங்க சாமி. சரி யாரா சொல்லுங்க, ரெண்டு பேர்ல யாராவது. தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னா, எழுத்துக்கள் அப்படின்னா ஒவ்வொருடைய கையொப்பமும் வெவ்வேறு விதமா இருக்கும். எழுத்து என்பது சாப்பீஸ், பேனா, பென்சில் எழுத்துக்கள். அதை நீங்க கேட்கவில்லை. தமிழ் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா, எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? நல்ல கேள்விதான். அது நல்ல கேள்வின்னு எல்லாருக்குமே தெரியும். நீ சொல்லு, நீ சொல்ல வேணாம், உங்க அண்ணன் சொல்ல சொல்லு. ஆயுத எழுத்து ஒண்ணு. ஆயிரத்தி ஆயுத எழுத்து ஒண்ணு. ஆயுத எழுத்து ஒன்று. மொத்தம் 247 எழுத்து. தப்பு. இந்த அதுக்கு தான் வேஷம் போட்டுட்டு போய் சொல்லக்கூடாதுங்க. 247 தப்பு. ஏ, இதாயா உண்மை? ஆயுத எழுத்து ஒன்று, உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, உயிர்மை எழுத்து 216. மொத்தம் எல்லாத்தையும் கூட்ட முடியாது. ஏ, தூசி மேல வரக்க சேர்த்து சொல்லியா? 247 எழுத்து என்பது பொய். 246 எழுதும் போது அந்த எழுதுகின்ற எழுத்தாணி வைத்திருப்பவர் ஒண்ணுக்கு இருந்து வந்து எழுதினார். இது என்ன ஆகுன்ற? இதெல்லாம் இது நகைச்சுவை தானா? என்னன்னு எப்படி மாதிரி கேத்துற? சரி, அதை விடு. சுருக்கமா ஒரு கேள்வி கேட்கிறேன். தமிழ் அப்படிங்கறது எத்தனை எழுத்து? அதை சொல்லு. தமிழ் அப்படிங்கறது எத்தனை எழுத்து? 80 இல்லடா, 70 தான்டா. 70? 3. 3 இல்லங்கிறேன், இருக்கின்றேன். 247 நானே சொல்லிட்டேன், அந்த சொல்லல. நீங்க அவசரப்படக்கூடாது. சரி சரி, நீ ஏயா கோவப்படுறேன்? எழுத்து எங்களுக்கு தெரியாதா? அத சொல்ல முடியாத முண்டை. நாங்க சொல்ல உள்ள உங்களை யார் சொல்ல சொன்னது? அப்பண்டா எங்க ரெண்டு பேத்துக்கும் தமிழ் எழுத்துக்கள் எத்தனை தெரியாதுன்னு இந்த ஊருக்குள்ள தெரியட்டும்டா. கேட்டோம்னா கேட்ட உடனே சொல்ல முடியாது. எங்க இடத்துல வந்துகிட்டு அவ்வளவு அதிகாரமா போறதுக்கு எப்படி அத்தாச்சி வச்சிருக்கியா? அத்தாச்சி ரெண்டு பேரும் வச்சிருக்கோம். ரெண்டு பேருமா? அதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தது? அத்தாச்சி என்பது நகல். நகலா? நகல் என்பது பட்டா. பட்டா, சிட்டா. சரி, தமிழ் அப்படிங்கறது எத்தனை எழுத்துன்னு கேட்ட? 3 எழுத்து. 3 இல்லங்கிறேன். மணி என்ன? 3-5. அப்ப 2 எழுத்து. தமிழ் அப்படிங்கிறது வந்து 5 எழுத்தியா? தமிழ் எழுத்து 5 எழுத்துன்றது எங்களுக்கு தெரியுமே. அது எப்படி சொல்லு? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும். எங்களுக்கு தெரியும். அத சொல்லு. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். கேள்வி விடியா? அவங்களுக்கு தெரியாதான் சொல்லு. அவங்களுக்கு தெரியாதுன்னு நாளை போய் பள்ளிக்கூடம் போய் படுத்துக்கிட்டோம். அப்புறம் நீ உன்னை எது கூட்டி வந்தாங்க? தெரியும்.
தெரியாம இருப்ப கேளியேக்கணும். தா தா ஆ ஆ தா தா ஆ மி இ இ இல் தெரியுமியா? தமிழ் அப்படிங்கிறது மூணு எழுத்து தானா? அஞ்சு அஞ்சு எழுத்து இப்ப சொன்னமா சொல்லையா? என்ன சொல்லு? தா ஆ தா ஆ ரெண்டும் சேர்ந்தாத்தான் தா மி இ. ஏய் அப்படி இல்லது, ஒரு மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்தாத்தான் உயிர் மெய்யெழுத்து அப்படிங்கிறது உண்டாக. ஏய் தாங்கிறதே உயிர் மெய்யெழுத்து, தாங்கிறது உயிர் மெய்யெழுத்து. இத்தனா கூட்டால் ஆனா தா, இம்மனா கூட்டால் இ, அதான் மீ. இல்லுங்கிறது வந்து மெய்யெழுத்து. மொத்தம் எத்தனை எழுத்து வருது? மூணு எழுத்தா? அறிவட்டவன அஞ்சு எழுத்து வருதுரா. உங்க பேரு நாரதர்? ஆமா. உங்க பேரு? கதையை போட்டு நீ நிறைய சொல்லியா? எங்க அம்மா. உங்க அம்மா பெயர்? பெயர் என்ன? நங்கு. ஏய் நங்கே மோகினி. அப்பா பேரு? நம்பு. ஏய் தம்பி ராஜன். சரி நம்புறேன். இவர் என்ன ஆதார் அட்டை பதிகிறாரா? ஏய் பாத்தியில என்ன கேள்வி கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிற. நாரதர்யா? மேலூர்ல இருந்து வந்தவையா? மேலூர்ல இருந்தா? ஆமா. அப்ப இப்படி பக்கமா வந்திருப்பீங்க? எப்படி அதுதான் தெரியும். நீங்க இருப்பது சொன்னீங்க மேலோகத்தை சுருக்கலாம், பூலோகத்தை சுருக்க முடியாது. ரைடு ஓவருங்க. நீங்க கேட்ட கேளுக்கு பதிலே சொல்லிட்டு பேசவே விட மாட்டேங்கிறான். நல்ல பேர் வாங்குறது பாட்டுக்கு வாய்க்கு வந்தது ஏதாவது பண்ணி விட்டு போயிருவாங்க. வாயில் என்ன பண்ணுவாரு? எங்கடா ரெண்டு பேரும் எங்கடா ஒனியா மண்டே உடச்சு விட்டானே? எங்க பூலோகத்தை துருக்கி சொல்லு போடா. ஏன்டா சொல்ல விட மாட்டேன்? நான் கிளம்பு, நான் வீடு கூட போறேன். போடா. என்ன சாமி ஏதாவது சொல்ல விடுறா சாமி? இவரோட எத்தனை வருஷமா இருக்கீங்க? எத்தனை? 20 வருஷமா இருக்கீங்க. சொல்ல விடுறா சாமி? 20? நீங்க மேலூர்னு சொன்னீங்கல்ல, நாங்க பூலோகத்தை துருக்கி. ஐயோ சாமி குறுக்கு உடஞ்சு வரும்ளா?
நாலு நாள் நீ பிடிச்சிருவலா இதெல்லாம் போதும்ல. எங்க இத்தனை வருஷமா இருக்கிற உங்களுக்கு நல்ல பேரே வாங்கி கொடுக்க முடியாது. இந்த ஆளுக்கு பொச்சை பேர் தான் வாங்கி தர்றேன். பொறாம அந்தாம கிடையாதுங்க, கடலாம தான் கிடக்கு. ஈமான் கோழிக்கு எத்தனை காலு? ஈ அப்படின்பது இனிப்புகள் பண்டங்கள். கோழிக்கு எத்தனை கோழி? கோழிக்கு எத்தனை காலு? பூனைக்கு எத்தனை காலு? ஒன்பது கால் சேர்ந்தது எத்தனை வரும்? ஒன்பது கால் சேர்ந்தது எத்தனை வரும்? ரெண்டே கால். அப்ப கோழிக்கு ரெண்டே கால். பூனைக்கு எத்தனை காலு? பூனைக்கு நாலு காலு. பூனைக்கு நாலு காலு, ஆறு காலு. ஆமா, ஆறு காலு. ஏன் கூட ஒரு கால் முளைச்சிருக்கா? டேய், பூவை எது நக்கு? நாரத மகரிஷி வந்திருக்கிறார். அம்மாவை கூப்பிடுங்க, எல்லாம் சேர்ந்து ஒண்ணா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி. நினைத்தேன் வந்தாய் நூறு வயது. Oh,
ஒரு முத படுத்தாரு பார்த்தியா, அதான டேலண்ட். அந்த படுத்துட்டார் பார்த்தியா, அதே நாடகம். நான் பார்த்தியால அப்பு அப்பு படுத்துருப்பு, நீ படு இந்த இறங்கி வரேன், பவுடர் அழிச்சிட்டு வரேன். நாரத மகரிஷி வந்திருக்கிறார், வாங்க சாமி. வரவேடு வரவேடு சுவாமி, வந்தார வரப்பது தமிழ் பண்பே, வந்தவருக்கு முதல்ல தண்ணீர் கொடுக்கணும். ராகவணி ரமண ரகுநாத பார்க்கடல்வாச ஜானகி நீச, பார்க்கடல்வாச ஜானகி நீச, கலைவாணி.